ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சே எண்ணெயை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சே எண்ணெய்னா என்ன, அது எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, அதோடய ப்ரிப்பரேஷன் என்னது, நெக்ஸ்ட்டு இப்போ சே எண்ணெய்க்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சே நெய். சே நெய் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, சே ப்ளஸ் நெய். அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா, சே நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேனைன்னு சொல்கிறாங்களா, ஸோ சேனை அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, புத்தி. அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேனை கொடுப்பாங்க. சேனை தொட்டு கொடுக்கறது வந்து ஒரு வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சக்கரை தண்ணி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நாக்கில் வச்சு விடுறோம். பட் அது ரொம்பவே தப்பான ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து சேய் நெய் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, நிறையா மருந்தை வச்சு, நிறைய மருந்து சரக்கெல்லாம் வச்சு செய்யக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு மருந்து. ஓகேவா, அது ப்ராப்பராக கொடுத்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இம்யூன் பவர் வந்து அதிகமாகும், பேபிஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்பவே வெல் க்ரோனாக இருக்கும். இப்போ இந்த சேய் நெய் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு தேவைப்படுற சீற்றாமணக்கு நெய் அதை வந்து ப்ராப்பரான மெத்தடில் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததாக தான் அது கூட இருக்கிற சில சரக்குகள், அதாவது சில இலையோட சாறுகளையும் கூட வந்து கடை சரக்குகளையும் சேர்த்து தான் இந்த வந்து சேய் எண்ணெயை வந்து அவங்க தயாரிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து சீற்றாமணக்கு நெய்யை வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஒரு ஒரு மெத்தட் வைஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லாவே மெச்சூர்ட் ஆனாதான் நல்லா முத்தி போன சீற்றாமணக்கு, அதாவது ஆமணக்கு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சீற்றாமணக்கு பேராமணக்குன்னு ரெண்டு இருக்குது. இதில் வந்து நம்ம எதை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சீற்றாமணக்கு விதை. ஓகேவா, நல்லா முத்துன சீற்றாமணக்கு விதையை வந்து நம்ம ப்ராப்பரான அளவு, தேவையான அளவு வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு அது நல்லா தண்ணியில் விட்டு நல்லா வேக வைக்கிறோம். தண்ணியில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் போட்டு நல்லா அது காய வச்சிடுறோம். காஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அதை தூக்கி நம்ம உரலில் விட்டு நல்லா இடித்து அதில் ஒரு நாலு பங்கு, எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பங்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் டு நாலு பங்கு எடுக்கணும். ஓகேவா, இப்போ ரெண்டு பங்கு எடுக்கிறோன்னா கூட அதோட நாலு பங்கு, 1:4 அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். 2:4 அப்படின்னா 8, இந்த இடத்துல 8 பங்குன்னு சொல்லிட்டு இளநீர் அதை விட்டு அதை நல்லா அடுப்பில் ஏற்றி நல்லா காய்ச்சணும். இது மாதிரி காய்ச்சும் போது என்னாகும் அப்படின்னா, மேலே வந்து அந்த எண்ணெய் வந்து மெதங்கிக்கிட்டு வரும், அதை நம்ம சேகரித்து எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எண்ணெயை நம்ம சேகரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெய்யை வந்து மீண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்பவும் இளநீர், ஓகேவா, இளநீரை வந்து 6 முறை விட்டு அதை நல்லா காய்ச்சி அது எடுத்தால் தான் ப்ராப்பராக ப்யூரிஃபை பண்ண எண்ணெயாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சென்னை நெய் இருக்கு இல்லையா, அந்த சேனையை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா, மேலே எடுத்துருக்கோம் அந்த ஆயில், ஓகேவா, சீற்றாமணக்கு எண்ணெய், அதோடு வந்து நம்ம இப்போ கீழே சொல்ல போகிற சாற்று, அந்த இலையோட சாறு ப்ளஸ் அது கூட இருக்கிற கடை சரக்குகளை வந்து பொடி பண்ணி அதை வந்து கடுகு திரள் பதத்தில் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ராப்பராக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா, சீற்றாமணிக்கு நெய் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து இந்த சாறு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இன்னும் நிறைய சாறு இருக்குது, நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இந்த சாரெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதோட என்ன பண்ணணும் அப்படின்னா, கடைசருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கடைசருக்கில் இருக்க எல்லா கடைசருக்குமே நம்ம பவுட்ரு பண்ணி அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா காய்ச்சினோம் அப்படின்னா கடுகு திரள்கிற பதம் வரும், அப்போ வந்து அந்த ஆயிலை வந்து நம்ம எடுத்துடணும். இப்போ வந்து என்னென்ன சாரும் அதுக்கப்புறம் என்னென்ன கடைசருக்குங்கிறத லிஸ்ட்டை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, துளசியோட இலையோட சாறு, அதுக்கப்புறம் வில்வ இலை சாறு, அப்புறம் வேப்பிலை சாறு, அதுக்கப்புறம் அருகம்புல் சாறு, ஆடாதுடை இலை, அதுக்கப்புறம் முசுமுசுக்கோட இலையோட சாறு, அதுக்கடுத்தது வந்து கண்டங்கத்திரை இலை, அதுக்கப்புறம் தூதுவாழை இலை, கோவை இலை, நொச்சி இலை, அதுக்கப்புறம் வேல்பருத்தி, தும்ப இலை, ஈஸ்வரமூலை இலை, அதுக்கப்புறம் வந்து இட்டிலை, கம்மாறு வேற்றிலை, நஞ்சறுப்பான் இலை, முடக்கத்தான் இலை, கற்பூரவள்ளி இலை, கீழாநிலை இலை, இது எல்லா சாரியும் வந்து ஆட் பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூக்கிரட்டை இலை, தகர இலை, அதுக்கப்புறம் வந்து கரிசலாங்கண்ணியோட இலை, அதுக்கப்புறம் குப்பமீன் இலை, பொடிதலை இலை, அதுக்கப்புறம் கொண்டங் விஷ்ணு கிரந்தி மாதிரி கொட்டை கிரந்தின்னு இருக்குது அதோட இலை, வல்லாரை இலை, முருங்கைக்கீரை இலை, அப்புறம் சீந்தில் இலை, இன்பூரல் இலை, வெள்ளுக்குளுத்திலை, அதுக்கப்புறம் வந்து நிலவேப்பிலை, நிலவேப்பிலைக்கு அப்புறம் வந்து ஆடு தீண்டா பாலை அதோட இலையும், நுணா இலையும், விஷ்ணு கிரந்தி, இங்கே மேல் ஆல்ரெடி பார்த்த மாதிரி கொட்டை கிரந்தியும் பார்த்தாச்சு, இதில் விஷ்ணு கிரந்தி இலை, அதுக்கப்புறம் வந்து இளந்த கொளுத்தி இலை, இது எல்லா இலையோட சாறு ப்ளஸ் கடைசருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓமம், உத்திராட்சம், அதுக்கப்புறம் பூண்டு,
சுக்கு, மிளகு, மிளகுக்கு அப்புறம் வந்து திப்பிலி, சந்தனம், ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு, சிற்றரத்தை, ஜாதிக்காய், மாசிக்காய், வசம்பு, இதெல்லாம் வந்து கடைசர் இருக்குது. இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணி அந்த ஆயிலோடு மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த சாறு இருக்கு இல்லையா, அந்த சாறு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் போட்டு கரெக்டாக எந்த பதத்தில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து கடுகர் திரள் பதத்தில், ஓகேவா? அந்த ஆயில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயிலு, நெக்ஸ்ட்டு ஆயில் கூட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆயிலு, அதுக்கப்புறம் கூட இருக்கிற அந்த சாறு, அந்த சாறு போட்டதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கடைசருக்கை வந்து பொடி பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணணும். இது மூணுத்தையும் வந்து எந்த பதத்தில் எடுக்கணும் அப்படின்னா, கடுகு திரள் பதத்தில் வந்து நம்ம எடுக்கணும். இதோட குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, தினைக்கும் என்ன பண்ணணும்னா ஒரு துளி, ஒரு வயசு குழந்தைக்கு வந்து ஒரு துளியிலும், ரெண்டு வயசு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரெண்டு துளி குவான்டிட்டி கொடுக்கலாம். அப்புறம் மூணுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டுலேருந்து அஞ்சு துளி வரைக்குமே கொடுத்தாலே போதுமானது. இதுதான் ப்ராப்பரான செய் நெய், அதாவது சேனை கொடுக்கறதுக்கான ப்ராப்பரான மெத்தட்ஸ். ஸோ நார்மலாக அந்த சுகரில் மிக்ஸ் பண்ண அந்த சக்கரை பாகு தண்ணி அதெல்லாம் குழந்தை கொடுக்காம, இந்த ப்ராப்பரான இந்த சேய் எண்ணெயை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குழந்தை ரொம்பவே ஹியூமன் பவரோட ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் இருக்கும். இது மாதிரி நம்ம மெடிசன் ப்ரிப்பரேஷன் மாதிரி வீடியோஸ் பார்க்கலாமா, இல்லைனா வேறு ஏதாவது உங்கள் டவுட்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ், இல்லைனா சப்ஜெக்டில் வந்து ஒரு ஒரு சிலபஸில் இருக்க க்வெஸ்டின் வைஸாக இல்லை சாப்டர் வைஸாக வீடியோஸ் பார்க்கலாமான்னு, உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.